அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மசில் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான ஒரு டயட் பிளான் வந்து தேவைப்படுது. அந்த டயட் பிளான் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஹோம் ஒர்க் அவுட்டும் தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து ஹோம் ஒர்க் அவுட் தேவைப்படுது. அது ஒரு வெல் பிளான்டாக இல்லாமல் நான் நார்மலாக வந்து ஏதாவது ஒர்க் அவுட் போட்டோம் அப்படின்னா கண்ட இடத்துல சுருக்கிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்பரான பிளானோட அந்த ஹோம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வெயிட் கெயின் பண்ணுன்றவங்க கெயின் பண்ணலாம், மசில் கெயின் பண்ண கெயின் பண்ணலாம், அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான ஒரு தேவை இருக்குது. ஏன்னா வந்து கொரோனா வந்து வேவ் 1, 2, 3, 4, 5 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜிம்க்கு போகணும் அப்படின்னாலும் சரி, ஜிம்மில் போயிட்டு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா எப்போ ஜிம் திறந்துருக்கும் லாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலும் கூட சில இடத்துல வந்துட்டு இன்னும் கொரோனா பாதிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு வெல் பிளான்டாக வந்து ஒரு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போய் அடுத்ததாக ஜிம்மில் சேர்ந்தாலோ இல்லை வந்து ஒரு யோகா கிளாஸில் சேர்ந்தாலோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஹோம் ஒர்க் அவுட் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஒரு 4 வாரம் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாலே போதும், எக்யூப்மெண்ட்லாம் தேவையே கிடையாது, ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஹோம் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் சில ஸ்டில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாம்பிளுக்காக வந்து காமிச்சிருக்காங்க இந்த ஒர்க் அவுட் பிளான் பற்றி. 7 to 17 minutes, 11 to 21 minutes, இந்த மாதிரி சாம்பிள் 4 weeks பிளான் கொடுத்துருக்காங்க. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது மாதிரி வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும், இவ்வளோ நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது கூட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நார்மலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆப்பில். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து டவுன்லோட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பை பற்றி. டவுன்லோட் பண்ணதுனால இப்போ நம்ம உள்ள போய்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க, ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து உள்ள போய் டீட்டெயில் நாங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஒர்க் அவுட் அப்படின்னு இருக்கும். வீக் கோல், ஸோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன ஒரு கோல், உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது. ஸோ 7x4 சேலஞ்ச் அப்படின்னு இருக்குது. ஃபுல் பாடி 7x4 சேலஞ்ச் அப்படின்னு ஒரு செட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்மெண்ட் வைஸே பிரிச்சிருக்காங்க. ஃபுல் பாடி ஒர்க் அவுட், லோயர் பாடி ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாரண்டைன் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆப்ஸ் பிகினர், செஸ்ட் பிகினர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது. செஸ்ட், ஆப்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசப்ஸ், பைசப்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வித்தவுட் எக்யூப்மெண்ட் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக வந்து ஆப்ஸ் பிகினர் அதை வந்து செலக்ட் பண்ணுறேன், எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்பிங் ஜாக்ஸ், ஸோ 20 minutes ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பார்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டை கொடுத்துட்டு 20 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 20 seconds. ஜஸ்ட் நான் ஒரு ஸோ நான் அதில் ஒவ்வொரு செக்மெண்ட் போகும்போது நடுவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஆப் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே வந்து ஆப் டெவலப்பர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம இன்ட் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஸ் பிகினர், ஸோ அதே மாதிரி குவாரண்டைன் ஒர்க் அவுட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது குவாரண்டைன் ஒர்க் அவுட்னு கொடுத்துருக்காங்க, ஒரு 5 days ஒர்க் அவுட். இதில் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆத்லெட் சாய்ஸ் அட் ஹோம், ஸ்டெயின் ஷேப் அட் ஹோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லைனா 9 minutes பிகினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட் எக்ஸசைஸ்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்கு, ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்துடும். ஸோ ஹை ஸ்டெப்பிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கொரோனா டயத்தில் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்காக கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு செக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பார்த்துட்டு இதன்படி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். அடுத்த செக்ஷன் பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து டாப் த்ரீ அந்த மூணு பார் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரைனிங் பிளான்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கவர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது, ஒவ்வொரு வாரத்தில் எவ்வளோ வந்து இன்க்ரீ கலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வெளியில் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து இந்த ஆப் வந்து செக் பண்ணி மேட்சிங் கரெக்டாக இருக்கா, இவங்க சொல்கிறது நம்மளுக்கு உண்மையிலே குறைஞ்சிக்கிறது கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். ஸோ ட்ரைனிங் பிளான்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது இந்த பிளான் செக்ஷன் போனோம் அப்படின்னா வீக் ஒனில் என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 4 weeks பிளான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அப்படி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் 9 minutes 11 workouts அப்படின்னு 9 minutes 11 workouts வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனை நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு அதன்படி ஒரு 4 weeks நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டருக்கான குவாரண்டைன் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.